ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா அலெஸ்லூர் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா, இதை நம்ம ஒரு இண்டிகேட்டரோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆஸிலேட்டர் இது ஒரு ரெஃபரலாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சேஃபாகவும் செக்யூர்டாகவும் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலைஸ் ப்ளூ ஆன்லைனில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களை வந்து சேர்றதுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க, ஸ்டோகாஸ்டிக் ஆஸிலேட்டர் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னா தோராயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நமக்கு கொடுக்குற பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ மாதிரி தான் ஓவர் பாட்டு எந்த இடத்துல ஆகுது. ஸோ ஓவர் பாட்டு ஆகும்போது நம்ம வந்து ஓவர் பாட்டாகி ரிட்டர்ன் வரும்போது செல் பண்ணணும். அதே மாதிரி ஓவர் சோல்டாகி ரிட்டர்ன் வரும்போது நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னொரு இண்டிகேட்டரோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் நமக்கு கிளியரான ட்ரெண்டு கொடுக்கும். ஸோ அதான். ஸோ இதில் வந்து 0 to 100 தான் இதோட கால்குலேஷன் பீரியடு. ஸோ இதில் வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இந்த ஸ்டோகாஸ்டிக்கோட அந்த லயன் வந்து கிராஸ் பண்ணும்போது இண்டிகேட்ஸோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த ஸ்டோகாஸ்டிக்கோட லெவல் வந்து 80 கிட்ட இருக்கும்போது அது வந்து ஓவர் பாட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த 80 லயனை கிராஸ் பண்ணி வரும்போது நாம் வந்து நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி 80 லெவலில் இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ஸ்டோகாஸ்டிக் வந்து 80 லெவலில் விட்டு எக்ஸிட் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி பிலோ 20 போகும்போது ஓவர் சோல்டு ஏரியா. அந்த ஸ்டோகாஸ்டிக்கோட லைன் வந்து 20 கிட்ட இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது அர்த்தம். அந்த 20 கீழே இறங்கி இன்னும் கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து அது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து இது நமக்கு இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கே டி அப்படின்னு ரெண்டு லைன்ஸ் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ கேங்கிறது ட்ரிகர் லைனையும் டி அப்படிங்கிறது சிக்னல் லைனையும் நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது கே லைன் வந்து டி லைனை கிராஸ் பண்ணும்போது ஸோ செல் ஆர்டர்ஸ் ரெடி ஆகுது. அதே மாதிரி கே லைன் வந்து டி லைன் பிலோக்கு போகும்போது பை ஆர்டர்ஸ் ஓப்பன் மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்கு, பை ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த லெவல் காட்டுது. ஸோ இது வந்து 80 லெவலில் டீஃபால்ட்டாக இருக்கும்போது ஓவர் பாட் அப்படிங்கிறதும், 20 லெவலுக்கு பிலோ போகும்போது ஓவர் சோல்டு அப்படிங்கிறது இது காட்டுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின பேசிக் விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்டேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி லைவ் மார்க்கெட்டை உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச்.